வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல சமச்சீர் books எல்லா books ஈமே ரொம்ப எளிமையா எப்படி PDF ஃபார்மட்ல பதிவிறக்கம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டு வெப்சைட்ஸ் இருக்கு, அது எப்படி பயன்படுத்துறது இல்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இல்ல கம்ப்யூட்டர்ல Google Chrome போய்க்கங்க. Chrome போய்க்கங்க. இதுல சர்ச் பாக்ஸ்ல நான் சொல்றத அப்படியே டைப் பண்ணுங்க. Win mean books அப்படினு டைப் பண்ணுங்க. 10th books நீங்க போடினாலும் சரி இல்ல எந்த கிளாஸோ அந்த கிளாஸோட books நீங்க போடுங்க. Win mean 10th books அப்படினு நீங்க சமச்சீர் books என்ன நீங்க டைப் பண்ணா Win mean அப்படிங்கறது ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா அது ஒரு வெப்சைட்க்கு எடுத்துட்டு போகும். Win mean அப்படினு Win mean நான் ஸ்பெல் பண்றேன். WINMEEN Win mean அப்படிங்கற வெப்சைட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படினா உங்களுக்கு எல்லா booksமே அந்த இடத்துல அவேலபிளா இருக்கும். இந்த டாப் மேல ஓபன் ஆயிருச்சு. இது நீங்க மொபைல்லயும் இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க உங்களுக்கு இப்போ வந்து ஜெண்டர் நாலேஜ், ஜெண்டரல் இங்கிலீஷ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஓட books, ஆன்லைன் டெஸ்ட் books. இந்த books எங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா you can get all the books. Both தமிழ் and இங்கிலீஷ் மீடியம் எல்லா books உமே உங்களுக்கு கிடைச்சிரும். Old and new சமச்சீர் books. இப்போ நான் 10th books வேணும் அப்படினா 10th கிளிக் பண்றேன். 10th கிளிக் பண்ண அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்கும். கீழ வந்து பாத்தீங்கன்னா books அவேலபிள் இருக்கும். பாருங்க 10th தமிழ் மீடியம் நியூ சிலபஸ் புக் 2021 ஓட புக். இது இந்த கரண்ட் இயரோட books வந்து இங்க அவேலபிளா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. இப்போ எனக்கு சயின்ஸ் புக் வேணும் அப்படினா நான் இங்கிலீஷ் மீடியத்துல சயின்ஸ் புக் வேணும் அப்படினா இங்க டவுன்லோட் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படினா போதும். இந்த புக் வந்து எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது உங்க மொபைல் பிரவுசர்ல இதே மாதிரி தான் ஆகும். உங்க வந்து லோட் ஆயிட்டு இருக்கு, ஹோல் புக்குமே டவுன்லோட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்க மொபைல்லையும் இதே ஸ்பீட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிட முடியும். ஓகே பாருங்க புக் லோட் ஆயிடுச்சு. 360 பேஜஸ் இருக்கு. உங்களுக்கு ப்ரிவியூ இங்கேயே காட்டுது. புக் லோட் ஆயிடுச்சு. ரிவைஸ் வெர்ஷன் 2021 ரிவைஸ் வெர்ஷன். ஸோ எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து மேலே வந்து பாருங்க உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் பட்டன் இருக்கு. ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த புக் அப்படியே உங்களோட மொபைல்னா மொபைல் சிஸ்டம் அப்படின்னா உங்க சிஸ்டத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆயிடும். ஸோ எங்கே சேவ் பண்ண கேட்குது, நான் டீட்டெயிலாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க 50 MB இருக்குது இந்த புக்கு. ஸோ நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இப்போ நான் வந்து ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். உங்கள் மொபைலும் இதே ஸ்பீடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே இப்போ நம்ம இன்னொரு வெப்சைட் பார்க்கலாம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொரு வெப்சைட்டோட பேர் tntextbooks.in அப்படிங்கிறது தான் அந்த புக் வெப்சைட்டோட பேர். ஜஸ்ட் அதே மாதிரி தான் நீங்கள் கூகுள் போய்க்கிங்க. tntextbook.in tntextbooks.in அப்படின்னு கொடுங்க. வந்துருச்சு. இது அஃபிஷியல் வெப்சைட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எல்லா புக்கோட இது இண்டிகேஷன் இங்கேயே காட்டும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி போயிடலாம். உங்களுக்கு எல்லா புக்ஸும் காட்டுது. சேம் திங், எப்போ எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 10th புக் எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கிளிக் 10th. இதில் எனக்கு தமிழ் மீடியம் புக் வேணும் அப்படின்னா தமிழ் மீடியம் புக்கு நேராக இருக்கிற டவுன்லோட் அப்படிங்கிறத நான் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். 360 பக்கம் இருக்கு. திருத்திய பதிப்பு 2020 அப்போது இது அது நியூ எடிஷன் புக்கு தான். சேம் வே இங்கே நம்ம டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண அப்படின்னா இது ரெண்டு புக்குமே என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த புக்கும் நம்ம சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணிடலாம், புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். இது இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் 1 to 12 எல்லா வெப்சைட் எல்லா புக்ஸுமே நீங்கள் டவுன்லோட் எடுத்துருப்பீங்க. பாருங்க டவுன்லோட் ஆகுது இங்கே இருக்குது. புக் வந்து என்னோட PDF ரீடரில் லோட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல்லையும் இதே வெர்ஷன் நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைல் அப்படின்னா நீங்கள் WPS ஆஃபீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். சிஸ்டத்துக்கு நிறையா PDF ரீடர்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஃபாக்ஸிட் அப்படின்னு ஒரு PDF ரீடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அனோட்டேஷன், எடிட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் நம்ம பண்ண முடியும். அப்ரோப்பாட விட கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் விஷயங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.